மக்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஒடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். யாத்திராகமம் 3:17. ஆகஸ்ட் மாதம் 9 உலக மண்ணின் மைந்தனால கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த உலகத்துல நிறைய கலாச்சாரங்கள், நிறைய பழக்க வழக்கங்கள், அதன் பிறகு அநேக பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிற ஒரு உலகமா இது இருக்குதுங்க. இப்போ கடவுள் கூட பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எகிப்திலேயே ஆல்ரெடி எப்படி இருந்தாங்க, பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டுக்குள்ள போகும்போது கானான்ல பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கலாச்சாரம் நிறைந்த மக்கள் இருக்கிறாங்க. ஏத்தியர் இருக்கிறாங்க, ஏவியர் இருக்கிறாங்க, எபுசியர் இருக்கிறாங்க, பேர்சியர் இருக்கிறாங்க, இப்படி நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆல்ரெடி அங்கே கூடியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் அங்கே வந்த உடனே இவங்களோட அந்த கலாச்சார பழக்கம் ஏற்படுகிறது. இனி இந்த உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து எல்லா நாடுகளையும் பெரும்பாலும் குடியேறி இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய டெல்லி, பாம்பே, கல்கத்தா, சென்னை போன்ற பெருவாரியான பட்டினங்களில் அநேக பலதரப்பட்ட மக்கள், பல கலாச்சாரங்களுடைய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அது இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஜார்க்கண்ட் போன்ற பகுதியிலலாம் இந்த ஏழை மக்கள் இருக்கிறாங்க, மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை இங்கே போய் தங்குறாங்க பார்த்தீங்கன்னா, குடியேறி போகிறாங்க இல்லையா, இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள ஆதிக்கம் செலுத்தி அவங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்கள அந்த இடத்துலேருந்து இடம் பெயர்ந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் இப்போ வேண்டாம், இதுதான் தவறு கடவுளுடைய பார்வையில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெளியிலிருந்து வந்த மக்கள் ஆதிக்கம் செலுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த மண்ணின் மைந்தர்களுடைய உரிமை அங்கே வந்து பறிக்கப்படுகிறது. இது கடவுளுடைய பார்வையில் கொஞ்சம் தப்பாக தாங்க தெரியுது. அதனால் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மண்ணின் மைந்தர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட நம்ம ஜெபிக்கிறோம். இதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம். கடவுள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் தூங்குவதற்கு உதவி செய்வாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, மண்ணின் மைந்தர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆதிக்க போக்கினாலே அடிமைத்தனத்திலே இன்னும் அதிகமாய் இருக்கின்ற மக்களை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய விடுதலை அளிக்கின்ற கரம் தொடர்ந்து எல்லாரோடும் இருந்து வழி நடத்துவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.